ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் ஓம். இன்றைக்கி நம்ம தர்பூசணியை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பாதி தர்பூசணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லாமே தோல் சீகி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தர்பூசணி ஜூஸ் செய்கிறது, தர்பூசணி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தர்பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இல்லைங்களா. இப்போ இது கூட சர்க்கரை தேவையான அளவு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஜூஸ் ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். சர்க்கரையை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிக்கலாம். இப்போ நான் சர்க்கரையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மோல்டில் எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக. இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒரு 7-8 ஹவருக்கு நம்ம ஃப்ரீசர் உள்ளே வச்சு இதை எடுத்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 7-8 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் மோல்ட் வெளியே எடுத்திருக்கோம். இது இப்போ நம்ம எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. நம்ம இதை கொஞ்சம் எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் வந்து காமிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணியில் காமிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு வாட்டி இப்படி ஷேக் பண்ணி நம்ம வெளியே எடுக்கலாம். தர்பூசணி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஜூஸ் மாதிரி சில குழந்தைங்க குடிக்கலன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீமாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மிதுஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.